காளான் சில்லி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இல்லனா புளுங்கல் அரிசி மாவு, இது ரெண்டுல எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. காளான் சில்லி வந்து ரொம்பவே மொறுமொறுன்னு இருக்கும். அரிசி மாவு இல்ல அப்படினா அதுக்கு பதில் மைதா கூட பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர், அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் chili பவுடர். இது வந்து நல்ல கலர் கொடுக்கும், காரம் வந்து குறைவா தான் இருக்கும். அதனால நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுவே நீங்க தனி மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தா 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தீங்கனா போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷா வீட்ல அரைச்சது தான். இதோட ரெசிபி லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். தேவைப்பட்டா எப்படி பண்றதுன்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தை லைட்டா வறுத்துட்டு பவுடர் பண்ணி ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா இது மாதிரி சில்லி வறுவல் கிரேவி பண்றதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே சின்ன எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம 2 பேக்கெட் காளான் சேர்க்கறதுனால மீடியம் சைஸ்ல 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் எடுத்திருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழமா இருந்துச்சுன்னா பாதி அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். உங்களுக்கு ஒருவேளை லெமன் ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பதில் புளிப்பில்லாத நல்லா கெட்டியான தயிர் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருளெல்லாம் மாவு பொருளோட நல்லா சேர்ந்து வர அளவுக்கு 2 நிமிஷம் கலந்துடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுத ஃபர்ஸ்டே சேர்த்துட்டோம்னா மாவு பொருள் எல்லாம் கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்செடுத்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியான மாவு பதத்துல இருந்துச்சுன்னா தான் மசாலா வந்து காளான்ல நல்லா கோட் ஆகும். பாருங்க இப்ப மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே தண்ணியா இல்லாம இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்ப இது கூட 2 பேக்கெட் அளவுக்கு காளான தோலெல்லாம் நீக்கிட்டு 2 டைம் கழுவி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். காளான ரொம்பவே சின்னதா கட் பண்ணாம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில போட்டு அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரத்தை எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா காளான் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம தண்ணியில சேர்த்து அலசினதுக்கு அப்புறம் அது அதிகம் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்ப காளான் பீசஸ் உள்ள சேர்த்துட்டு மசாலா பொருள் எல்லாம் காளான்ல நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அதிக நேரம் கலந்துட்டே இருக்காதுங்க, காளான்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல கலந்தீங்கனாலே போதும். பாருங்க இப்ப மசாலா பொருட்கள் காளான்ல நல்லா கோட் ஆயிடுச்சு. இத இப்ப எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். அதுக்கு ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற காளானை உள்ள சேர்த்துடலாம். ஒரே இடத்துல மொத்தமா சேர்க்காம இது மாதிரி ஒன்னொன்னா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் ஒன்னொடனும் ஒட்டாம இருக்கும். காளானை மசாலாவில் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிடக்கூடாது. உடனே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் காளான் சில்லி வந்து எண்ணெய் குடிக்காம மசாலாவும் கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாம நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி காளான் சில்லி வந்து நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இந்த காளான் சில்லி பண்ற போது மட்டும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வைக்காம ஹைல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் எண்ணெய் குடிக்காம நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி எண்ணெயில சேர்த்ததும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. பாருங்க இப்ப சில்லி ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சா பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம். பாருங்க இப்ப நம்ம காளான் சில்லி ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா காளானையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். நமக்கு இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காளான் சில்லி நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.